பிரபல நகைச்சுவை நடிகரும் மிமிக்கிரி கலைஞருமான நடிகர் கோவை குணா அவர்கள் சற்று முன் காலமாகிவிட்டார். இவரின் மரணம் என்பது தமிழ் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சி மூலமாக தமிழக மக்களுக்கு அறிமுகமானவர்தான் இவர். பல குரல் மன்னனான இவர் குறிப்பாக நடிகர் ஜனகராஜ் மாதிரி பேசுவதில் வல்லவர். நடிகர் ஜனகராஜின் உடல் மொழி வாய்மொழி என அவரை அச்சு அசலாக பிரதிபலிக்கக்கூடியவர்தான் கோவை குணா. சன் டிவி மட்டுமல்லாமல் விஜய் டிவி தொலைக்காட்சியில் வந்த கலக்கப்போவது யாரு போன்ற சீசன்களிலும் நடித்து இவர் புகழ்பெற்றவர். இதனைத் தொடர்ந்து ஒரு சில தமிழ் திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார். அப்படியாக புகழின் உச்சத்தில் இருந்த இவருக்கு அதன் பிறகு பட வாய்ப்புகளும் தொலைக்காட்சி வாய்ப்புகளும் குறைந்துள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென உடல்நலக்குறைவும் ஏற்பட உடனடியாக கோவையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் இவர் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார். ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு மருத்துவ சிகிச்சையும் கை கொடுக்கவில்லை. இதனால் எதிர்பாராத விதமாக சிகிச்சை பலனின்றி சற்று முன் கோவை குணா காலமாகியுள்ளார். இவரது மரணம் என்பது சின்னத்திரை பிரபலங்களையும் பெரிய திரை பிரபலங்களையும் அதிர்ச்சியடைய வைத்தது மட்டுமில்லாமல் இவரின் நகைச்சுவைகளுக்கு அடிமையான தமிழக ரசிகர்கள் பலருக்கும் கூட இவரது மரண செய்தி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.